முஸ்லிம் இந்து அப்படின்னு பிரித்து பேசினால் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார் ஏன் இந்த நிலைப்பாடு மாற்றம் மாற்றம் ஒன்றுமே இல்லை மற்றவர்களுக்கு தான் அது ஏமாற்றம் அவர் பேசுறது பொறுத்துக்கு முதல் நாளிலிருந்தே அவர் சொல்வது நான் பிரித்து ஆளவில்லை என்பதுதான் காங்கிரஸின் சில கருத்துக்களுக்கு அவர் எதிர்கருத்துக்கள் சொன்னார் அவ்வளவுதான் ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உதாரணத்திற்கு கர்நாடகாவில் கர்நாடகாவில் எஸ்சி எஸ்டி பேக்வேர்ட் கிளாஸ் அவங்களோட இடஒதுக்கீடில் இவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகும் பொழுது அது நமது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடில் பிரச்சனை வருகிறது என்றும் பொழுது அதற்கு சொன்னாரே தவிர மற்றபடி அவர் என்றுமே பிரித்து ஆளவில்லை பிரித்து ஆள்கிறார் என்றால் அவர் உத்தரப்பிரதேசில் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் கோவாவில் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் குஜராத்தில் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் அதனால் முதல் நாள் தான் அவர் அப்படி பார்த்தா நம்ம பாஜகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் வாக்கே தேவையில்லை அப்படி இல்லை அப்படி சொல்லவே இல்லை என்றையுமே அப்படி சொல்லலை இஸ்லாமியர்களுக்கு வாக்கே தேவையில்லைன்னா ஏன் இஸ்லாமியர்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்கிறார் நான் மறுபடியும் சொல்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ப்ரோக்ராம் ஃபார் மைனாரிட்டி வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் என்று ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தார் இதற்கு எந்த பிரைம் மினிஸ்டரும் அதை கொண்டு வரல அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தரை லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் இண்டியாவில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நான்கரை லட்சம் சிறுபான்மை சகோதர சகோதரிகள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஏன் இது எனக்கு எவ்வளோ தெளிவாக தெரியும்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் புதுவையில் இருந்தேன் இந்த ஸ்கீமில் சிறுபான்மை சகோதரர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான திட்டமாக இது வழிவகை செய்யப்பட்டது அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சகோதரிகளை யாருமே கண்டு கொள்ளாத காலகட்டத்தில் அவர்களுக்கு முத்தலாக்கில் அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவர்களின் வாழ்க்கையை அவர் பாதுகாத்திருக்கிறார் அதே மாதிரி ஹஜ் பயணத்திற்கு போகும் பொழுது அவர்களுக்கு என்று தனி உரிமையை பெற்று தந்திருக்கிறார் அலிகார் யூனிவர்சிட்டி போன்ற இடங்களில் பெண்களுக்கான ஒரு வீசியை அங்க அவர் நியமனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இவ்வளவு முன்னேற்றங்களை கொண்டு வரும் அவர் எப்படி இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்து ஆழ்வார் என்பதை நாம் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியான பிறகு முஸ்லீம் லீக் சிந்தனையை ஒத்ததாக இந்த அறிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னவர் பிரதமர் நாட்டின் சொத்துக்களை எடுத்து அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் ஊடுருவல் செய்பவர்களுக்கு காங்கிரஸ் கொடுக்க போகுது அப்படின்னு பேசியது பிரதமர் ராகுல் பிரதமராகணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்னு சொன்னது பிரதமர் இதெல்லாம் வந்து இந்து முஸ்லீம் பிரிவினை சார்ந்த பேச்சு பாகிஸ்தானை பற்றி பேசினா உடனே இந்து முஸ்லீம் பிரிவினைவாதம் தான் அப்படின்னு பேசுறதும் ஊடுருவல்காரர்களை பேசினால் அதாவது தீவிரவாதிகளை பற்றி பேசுகிறார் ஊடுருவல்காரர்கள் என்று மற்ற நாட்டை சார்ந்தவர்களை பற்றி பேச உதாரணத்திற்கு நான் என்ன சொல்கிறேன்னா உதாரணத்திற்கு இன்னைக்கு வந்து குடியுரிமை சட்டத்தில் முந்நூறு பேருக்கு இன்னைக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சியினர் என்ன சொன்னாங்க குடியுரிமை சட்டம் என்பது சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் என்று ஆக நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டு வருகிற திட்டங்களை எதிர்த்து பிரிவினைவாதம் என்று பேசுவதை எதிர்கட்சிகள் தான் உதாரணத்திற்கு சொல்றேன் சொல்ற சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சேர்த்துதான் வைக்கிறாரு இருக்காங்க பிரிச்சது யாரு யாரு இல்ல பிரி வைக்கிறார் பிரிச்சது காங்கிரஸ் தான் பிரித்தது அவர்களை பிரித்தாண்டு இவங்க பிரிந்து இருந்தால் மட்டுமே நமக்கு அது வாக்கு வங்கியாக கிடைக்கும் என்பது மறுபடியும் மறுபடியும் அவர்கள் செய்வது இன்க்ளூசிவ் சப்கா சாத் இயற்கை இடர்பாடுகள் எங்கேயாவது நடந்தா தங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல இந்துக்களை தங்க வைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு இந்துக்கள் போனா அவங்களுக்கு அன்னதானம் பண்றாங்க இஸ்லாமியர்கள் பிரிஞ்சே இல்லையே ஒன்றாதானே இருக்கிறாங்க மரியாதைக்குரிய பிரதமர் ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த தீவிரவாத தாக்குதலும் நடைபெறவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது அந்த தீவிர தாக்குதலுக்கு பின்னால் எல்லாம் இருந்தது யார் இதற்கு நீங்க பதில் சொன்னாலே யாரு பிரிச்சாலுங்க தெரியும் ஆக நாங்க பிரிக்கல எல்லாரும் அமைதியாக வாழ்கிறார்கள் என்ற நிலை வரும்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் காஷ்மீர் எடுத்துக்கோங்கப்பா காஷ்மீரை எழுபதை வைத்துக்கொண்டு பிரித்தது யார் இன்னைக்கு காஷ்மீர்ல ஒரு தேர்தல் நடைபெற்று இருக்கிறது என்பது மட்டுமல்ல பதினேழு சதவீதம் வாக்களித்த மக்கள் இன்று முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்களித்திருக்கிறாங்க போன முறை வாக்களிக்க செல்வது எழுபது வாக்குச்சாவடிகளில் மக்கள் வரவே இல்லை அங்க எடுத்துட்டு போன அந்த மைய கூட அவங்க திறக்கல ஆனா இன்னைக்கு முப்பத்தி எட்டு சதவீத மக்கள் வாழ்

ஆதரவு கொடுக்கிறோம் என்பதை தான் வைத்துக்கொண்டு தான் எங்களோட ஆதரவாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது அது தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு வந்து நாங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல விட தீவிரவாதத்தை ஒடுக்குவதிலையும் அவர்களுக்கு நல்ல திட்டங்களை அங்குள்ள எல்ஜிகிட்ட நான் அடிக்கடி நான் பேசியிருக்கேன் சின்ஹா அவர்கள்கிட்ட அவங்க வந்து இங்கே சுயநலத்துக்கு கட்சியை வழக்கணுன்னு நினைக்கல அங்கே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து அங்கே அங்கே உள்ள மக்களுக்கான நல்வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதெல்லாம் அவங்க நேரத்தை செலவு பண்ணாங்க அதெல்லாம் அவங்க கவனத்தை செலவு பண்ணாங்க சுயநலமா செலவு பாஜகவுக்கு ஓட்டு போடலைன்னா பாகிஸ்தானுக்கு போயிடுங்க நீங்கள் ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு எந்த வேலையும் நாங்கள் செஞ்சு தர மாட்டோம் இஸ்லாமிய வளையல் வியாபாரிகள் வந்து இந்து பெண்களுக்கு இந்துக்களுடைய வழிபாட்டு வழிபாட்டுல கடைகள் பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிற வயநாட்டில் அடைக்கலம் தேடி ராகுல் காந்தி போயிருக்கிறாரு பேசினது எல்லாம் பாஜகவுடைய மாண்புமிகு சட்டமன்ற மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் பேசல அப்ப நீங்க எப்படி அதாவது நிறத்தை வைத்து தென்னிந்தியர்கள் எல்லாம் கருப்பானவர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க ராகுல் காந்தி வந்து யாரோ பேசினதான் தான் எடுத்துக்கிட்டீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இவ்வளவு சொல்றீங்க வயநாடுல பிரியங்கா காந்தி என்ன பேசுனாங்க பினராயி விஜயன் என்ன பேசுனாங்க பினராயி விஜயன் வந்து ராகுல் காந்தியை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான்னு சொன்ன அதே கட்சியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு டி ராஜாவோட மனைவி போய் அவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்திக்கு ரேபரேல ஆதரவா அரசியல் மக்களை பிரிக்கலாமா அரசியல் இதாவது நீங்க அடிப்படையில இதெல்லாம் அதாவது நீங்க யாரோ பேசுனதுக்கெல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றது தான் நீங்க சொல்ல முடியாது மணிசங்கர் ஐயர் பேசுனா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சிறுபான்மை இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிற வயநாட்டுக்கு அடைக்கலம் தேடி ராகுல் காந்தி போயிருக்கிறாருன்னு பேசுனது பிரதமம் இல்ல அது அதாவது எதற்கா அப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடலைன்னா பாகிஸ்தானுக்கு போயிடுங்கன்னு பேசுனது அமித்ஷா இல்ல இல்ல அது அது கரெக்டே ஏன் பேசுறான்னா இன் பேசுறார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் உதாரணத்திற்கு நான் சொல்றேன் இப்ப பாகிஸ்தானை பத்தி நம்மளோட நாட்டை பற்றிய ஒரு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்திருக்கு நீங்க பாத்திருக்கீங்க ரெண்டரை கோடி மக்கள் ஒரே காலத்துல பிறக்கப்பட்ட இந்தியால நாம எவ்வளவு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு என்று இந்துக்களுக்கு என்று தனி சட்டம் கொண்டு வந்திருக்கோமா என்னைக்கானோ ரெண்டு பேருடைய வளர்ச்சி விகிதத்துல ரெண்டு பேருக்கு ஏதாவது பாகுபாடு இருக்கதா ஆனா பாகிஸ்தான் இந்துக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்

ஏன் தமிழக முதலமைச்சர் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் என்று இந்த கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற அந்த பண்டிகை மீது எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் தொண்ணூறு சதவீதமான வாக்காளர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது அப்ப இதுதான் மதத்தை வைத்து பிரித்தாள்வது

ஊடுருவல்காரரின் மேற்கு வங்கத்துல ஒரு கோடி பேருக்கு மேல ஊடுருவல்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டிற்கான சொத்துக்களை அவர்கள் பிரித்தாண்டு கொண்டு இருக்கிறார் இதுக்கு என்ன சொல்றீங்க ஆலையா ஹாப்பிட்டிங் ஆலயா என்றும் ஃப்ரெண்டிங் ஆலயாப் ஆலயா ஆலயா காட்டன் வெட்டியல் பெட்டிங் செலிப்ரேஷன்